ஓகே, இதில் வந்து லைட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். ஸோ குளோபல் இலுமினேஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லைட் சோர்ஸ் ஒன்று வேணும். அதாவது ஒரு லைட்டை செட் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம குளோபல் இலுமினேஷன் வந்து செட் பண்ணுவோம். ஸோ அது கிரியேட் ஒரு ஏரியா லைட் வந்து செட் பண்ணிக்கிறேன். லைட்டில் போயிட்டு ஏரியா லைட். ஓகே, ஸோ அந்த ஏரியா லைட்டில் இந்த ஏரியா லைட் வந்து ஆக்சுவலாக கீழே இருக்குது. நான் அதை என்ன பண்ணுறேன், ஸ்கேல் பண்ணி பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லைட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒர்க்காக நம்ம அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஒரு அவுட்புட். ஸோ கண்ட்ரோல் இங்கே போயிட்டு ஸ்பேஸ் பார் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே ஸ்டேட்டஸ் லைனை செக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துடும், இதில் போயிட்டு ரெண்டர். இப்போ ரெண்டர் கொடுத்தோன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ டிஃபால்ட் ப்ரெஸ்பெக்டிவ் ரெண்டர் பண்ணுவோம். நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், டிஃபால்ட் ப்ரெஸ்பெக்டிவ் வந்து ரெண்டர் பண்ணுது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ரெண்டரில் போயிட்டு கேமரா ஒன் ரெண்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த கேமரா ஒன் ஒன். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக ரெண்டர் ஆகக்கூடியது. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதை ரெண்டர் செட்டிங்ஸ் இதை டைம் அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம பின்னாடி போக போக. அதனால் என்ன பண்ணுறேன், ரெண்டர் ஆப்ஷனில் ஃபுல் ரெசல்யூஷன் ரெண்டர் பண்ணாமல் இப்போ பார்த்திங்கன்னா 1280x720p இருக்குது. என்ன பண்ணுறேன், ஆப்ஷன்ஸில் போயிட்டு ரெசல்யூஷன் டெஸ்ட் ரெசல்யூஷன் வந்து நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், 75% கொடுத்துட்டு இப்போ ரெண்டர் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன ஆகுனா அதை கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ சீக்கிரமாக ரெண்டர் ஆகும் சரிங்களா. இப்போது கேமரா ஒன்றில் டக்குன்னு ரெண்டாயிடுச்சு பார்த்திங்களா, 6 seconds தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் போயிட்டு ப்ரெஸ்பெக்டிவ் போயில ஏரியா லைட் ஒன்று வந்து செட் பண்ண போகிறோம். க்ரியேட் லைட். ஸோ ஒரு ஏரியா லைட் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த லைட்டோட சைஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த லைட்டை மூவ் பண்ணி அந்த லைட்டை இங்கே மூவ் பண்ணி தென் இப்படி மூவ் பண்ணி இந்த ஆங்கிளில் அந்த ஏற எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த ஆங்கிளில் கரெக்டாக 90° ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து அந்த டோர் சைஸ்க்கு இந்த ஏரியா லைட் வந்து நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஏரியா லைட் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தடவை மறுபடியும் ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு, ஸோ இது ஏற்கனவே ரெண்டர் பண்ணது, இப்போ நம்ம ரெண்டர் பண்ண போகிறது. இப்போ ஏரியா லைட்டில் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஷேடோஸ் வந்து டேன் ஆனால் இருக்கனால நம்மளுக்கு வந்து இங்கே ஷேடோ வருது, ஏன்னா நமக்கு ஷேடோ வராது. ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருந்தது. ஓகே, இப்போ லைட் செட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட லைட் சோர்ஸோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது இங்கே ரெண்டு செட்டிங்ஸில், இங்கே ரெண்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குவாலிட்டியில் ஃபீச்சர்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா குளோபல் இலுமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. இதை ஆன் பண்ணணும். ஸோ இதை ஆன் பண்ணால் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா லைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது அதோட அட்ரிபியூட் எடிட்டர் இதில் மென்டல் ட்ரேயில் இதை போய் செலக்ட் பண்ணிட்டு எமிட் ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள்டாக இருக்குது சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா குளோபல் இலுமினேஷன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணால் இங்கே அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் பட் டிக் பண்ணிட்டேன், ஆனால் இங்கே வரல. அது என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை டிசெலக்ட் பண்ணிக்கோங்க ஏரியா லைட்டை, மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது குளோபல் இலுமினேஷன் எஃபெக்ட் வரல. ஸோ மறுபடியும் இதில் போயிட்டு இன்டைரக்டில் இங்கே டேன் ஆகிருக்கான்னு பாருங்கள், இங்கேயும் டேன் ஆன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ லைட் செடோஷ் எமிட் ஃபோட்டான்ஸ். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக இதை டேன் ஆன் பண்ணிட்டு இப்போ இதை டேன் ஆன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் இலுமினேஷன் ஃபோட்டான்ஸ் வந்து என்ன அப்படி இருக்குது. பட் சப்போஸ் இதை டிசேபிள் பண்ணோன்னா, இப்போ நான் இது டிசெலக்ட் பண்ணிவிட்டு இது மறுபடியும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இது பார்த்திங்கன்னா இது டிசேபிள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது எனேபிள் பண்ணணும் அப்படின்னா குளோபல் இலுமினேஷன் வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா இங்கே ஃபீச்சர்ஸில் போய் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அதோட அக்யூரசி லெவல் ரேடியஸ் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண இதோட ரூமோட குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இந்த இதில் வச்சுட்டு இப்போ ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. பட் இது ப்ரீவியஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சேம், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா வந்து நம்ம இப்போ குளோபல் இலுமினேஷன் ஃபோட்டான்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம், பட் அது வந்து எவ்வளோ
இங்கே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நீங்கள் மேலே போயிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை ஏற்கனவே இருக்க லைட் சோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து எத்தனை இருக்க இன்டென்சிட்டி வந்து 0 இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு ஃபோட்டோனோட இன்டென்சிட்டி, இப்போ நான் பாருங்கள் இதை டீசெலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறேன், இப்போ கீழே இருக்கிறது இது எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபோட்டோனோட இன்டென்சிட்டி என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு 10,000 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக பழசு வந்து இப்போது அந்த இன்டென்சிட்டி மேலே இருக்கிற லைட்டோட இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி வந்துச்சு. இப்போ இன்டென்சிட்டி 0, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டான் குளோபல் இலுமினேஷனோட ஃபோட்டான்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இப்போது லைட் சோர்ஸே வரும். இந்த ஃபோட்டான்ஸ்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருந்துட்டு ஒரு ஃபோட்டான் வந்து ஆக்சுவலாக எமிட் பண்ணி இங்கே வந்து இந்த இதில் வந்து படும் பட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு கலரை வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து லைட் சோர்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ரெண்டர் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு லைட்டும் தெரில, சரிங்களா? ஸோ இதுக்குள்ள கம்பேர் பண்ணும்போது எந்த லைட்டும் தெரில, ஏன்னா ஃபோட்டானோட இன்டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் என்ன பண்ணேன், இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னொரு 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். ரைட், ஆட் பண்ணிட்டு ரெண்டர். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இந்த இடத்துல மட்டும் ஆட் ஆயிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியுது. இன்னும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வேல்யூ 10 ஆட் பண்ணிக்கலாம். 10 மாற்றிக்கலாம் அதை. ஓகே, ஸோ இப்போ அந்த லைட் சோர்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வந்துருக்கு, சரிங்களா? இப்போது இந்த ஃபோட்டான்ஸ் இன்னும் அந்த லைட் வந்து அந்த அளவுக்கு பத்தலை. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து 20 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டு வந்து அந்த ஃபோட்டான்ஸ் இங்கே வரனால அந்த ஃபோட்டான்ஸோட அளவு வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, சரிங்களா? அது எப்படி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.